பதினெட்டாவது லோக்சபாவின் இரண்டாவது கூட்டத்தொடர் இன்று துவங்கியது இந்த தொடர் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரை பத்தொன்பது அமர்வுகளாக நடைபெற உள்ளது நாளை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார் லோக்சபாவின் மழைக்கால கூட்டத்தொடர் நேர்மையான அமர்வாக இருக்க வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தினார் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி அமைத்துள்ளோம் மூன்றாவது முறையாக அமைக்கப்பட்டுள்ள அரசில் நாளை முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்வது பெருமைக்குரிய விஷயம் அடுத்த ஐந்தாண்டு காலத்திற்கான திசையை இந்த பட்ஜெட் தீர்மானிக்கும் என்றும் பிரதமர் மோடி கூறினார் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நாட்டுக்காக உழைக்க வேண்டியது ஒவ்வொரு எம்பி மற்றும் ஒவ்வொரு அரசியல் கட்சியினரின் கடமை என பிரதமர் மோடி கூறினார் இனி ஒற்றுமையாக செயல்பட வேண்டிய நேரம் எதிர்ப்பு அரசியலில் இருந்து எதிர்க்கட்சிகள் வெளியே வர வேண்டும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நம் நாட்டுக்கான ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார் மத்திய அரசின் பொருளாதார அறிக்கையை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்டில் இன்று தாக்கல் செய்தார் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை செயல்படுத்துவதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் ஏழு சதவீத வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க வாய்ப்புள்ளது பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிய வாய்ப்புகளும் மிகப்பெரிய சவால்களும் காத்திருக்கின்றன என நிர்மலா சீதாராமன் கூறினார் பணம் இருந்தால் தேர்வு முடிவுகளை தங்களுக்கு சாதகமாக பெற்றுக்கொள்ள முடியும் பணம் இருந்தால் இந்திய தேர்வு முறையை விலக்கி வாங்கிவிடலாம் என பார்லிமெண்டில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பேசினார் இதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் காங்கிரஸ் அரசு கல்வித்துறையில் சீர்திருத்தங்களை கொண்டுவர தவறிவிட்டது அந்த தவறுகளை நாங்கள் சரி செய்து வருகிறோம் என்றார் நீட் தேர்வு முறைகேடு குறித்து லோக்சபாவில் விவாதிக்க வேண்டுமென காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் வழங்கினார் அதேபோல் சீன எல்லை நிலவரம் மற்றும் பெரும் வர்த்தக பற்றாக்குறை குறித்து விவாதிக்க கோரி காங்கிரஸ் எம்பி மணிஷ் திவாரியும் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் அளித்துள்ளார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் இந்திரா பிரதமராக இருந்தபோது அரசு சமைப்பில் அரசு ஊழியர்கள் சேரவும் அதன் பங்கேற்கவும் தடை விதிக்கப்பட்டது இந்நிலையில் மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றுள்ள மோடி தலைமையிலான பாஜக அரசு இந்த தடையை நீக்கி உத்தரவிட்டுள்ளது இதன் மூலம் இனி அரசு ஊழியர்கள் அரசு சமைப்பில் சேரலாம் அதன் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது கொலை வழக்கில் அருள் திருமலையை மீண்டும் காவலில் விசாரிக்க அனுமதி கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மூன்று பேரை காவலில் எடுக்க அனுமதி கோரும் மனு சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழகத்தின் வளர்ச்சிக்கான அம்சங்கள் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெறும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மின்சார கட்டண உயர்விற்கு மத்திய அரசின் உதை திட்டத்தை குறை சொல்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது பிற மாநிலங்களின் கட்டணத்தை ஒப்பிட்டு பேசுவது சரியான ஒப்பீடு அல்ல என்றும் அண்ணாமலை தெரிவித்தார் நீட் தேர்வுக்கு ஒரு நாள் முன்பாக அதாவது மே நான்காம் தேதியே வினாத்தாள் கசிந்திருக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சந்திரசூட் அதிருப்தி தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் குஜராத்தில் தேர்வு முறைகேடு நடந்ததை வைத்து எப்படி ஒட்டுமொத்த தேர்வையும் ரத்து செய்ய முடியும் தற்போதைய தரவுகள் அடிப்படையில் ஹசாரிபாக் பாட்னா ஆகிய இரண்டு இடங்களில் வினாத்தாள் கசிவு நடந்துள்ளது உறுதியாகியுள்ளது எனவும் நீதிபதி சந்திரசூட் கூறினார் அரசியலில் சகிப்புத்தன்மை பொறுமை சமரசம் மூன்றும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் எப்போதும் எதிர்க்கட்சியினர் மட்டுமல்ல நமது கட்சியில் இருப்பவர்கள் கூட குறை கூறி கொண்டுதான் இருப்பார்கள் அனைத்தையும் சகித்துக்கொள்ளும் தன்மை வேண்டும் அரசியலில் இருக்க வேண்டுமா என்ற எண்ணம் என் மனதில் தோன்றியது உண்டு என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் நிர்வாக காரணங்களுக்காக அரசு துறை உயர் அதிகாரிகள் அவ்வப்போது இடமாற்றம் செய்யப்படுவது வழக்கம் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகும் தொடர்ச்சியாக அதிகாரிகள் மாற்றப்படுகின்றனர் அதிலும் சமீபத்தில் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பின் பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன் உள்துறை செயலராக இருந்த அமுதா சென்னை மாநகர கமிஷனராக இருந்த ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பலரும் மாற்றப்பட்டனர் இந்த நிலையில் தற்போது மேலும் பல ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் ஜாமீன் கேட்டு கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த ஜாமீன் மீதான விசாரணை இன்று நடந்தது மூன்று நாட்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி விஜயபாஸ்கரை இரண்டு நாட்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கி உத்தரவிட்டார் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பி ஆனந்தன் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் மனைவி நியமிக்கப்பட்டுள்ளார் புதுச்சேரி ரேஷன் கடைகளில் மானிய விலையில் சர்க்கரை எண்ணெய் பருப்பு வழங்க கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் ஒப்புதல் அளித்துள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார் அரிசிக்கான டெண்டர் விடப்பட்டு ரேஷன் கடைகள் மூலம் வழங்குவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்படும் எனவும் முதல்வர் ரங்கசாமி கூறினார் இந்து கோவில்களை சீரழிக்கும் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியம் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்துள்ளனர் தொடர்ந்து இந்து மத விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் திமுக அரசின் இந்த பாசிச நடவடிக்கையை வன்மையாக கண்டிக்கிறேன் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க பாஜக தலைமையிலான தேஜ கூட்டணி அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பனிரெண்டில் பல்துறை அமைச்சர்கள் குழு அளித்த அறிக்கையை மேற்கோள் காட்டி பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது மும்பையில் மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவை தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் மாநிலத்தில் உள்ள நீர்ப்பாசனம் பால் விலை உயர்வு மற்றும் சர்க்கரை தொழிற்சாலை பிரச்சினைகள் குறித்து இருவரும் ஆலோசனை செய்ததாக அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மகாராஷ்டிராவில் பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது மும்பையில் நான்கு நாட்களாகவே கனமழை பெய்கிறது மும்பை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின அதிகபட்சமாக முப்பத்து நான்கு மில்லிமீட்டர் மழை பதிவானது சியோன் கிங் சர்க்கிள் தாதர் மாட்டுங்காவில் சாலைகள் முழுவதும் மழைநீர் தேங்கியதால் மக்கள் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர் இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஐஎன்எஸ் போர்க் கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மும்பையில் கப்பற்படை தாளத்தில் மறுசீரமைப்பு மற்றும் வழக்கமான பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன கப்பல் முழுதும் தீக்கரையாக்கி அதன் ஒரு பகுதி கடலில் மூழ்கி வருவதாகவும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன அதில் பணிபுரிந்து வந்த மாலுமிகள் நிலை குறித்து தகவல் வெளியாகவில்லை அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட இருந்த தற்போதைய அதிபர் ஜோ பைடன் திடீரென அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் எஞ்சியிருக்கும் பதவி காலம் முழுதும் அதிபராக எனது கடமையை நிறைவேற்றுவேன் இதுவே என் கட்சிக்கும் நாட்டுக்கும் நல்லது என நம்புகிறேன் என பைடன் கூறியுள்ளார் துணை அதிபர் கமலா ஹாரிஸை ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக நியமிக்கவும் ஜோ பைடன் ஆதரவு தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் மிக பிரபலமான தி சிம்பன்ஸ் கார்ட்டூன் தொடர் நிஜ வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதை கணிப்பதில் புகழ்பெற்றது அமெரிக்க அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் இது குறித்து முன்பே கணித்ததாக சிம்பன்ஸ் கார்ட்டூன் தொடரின் வீடியோக்கள் வைரலாகி வருகின்றன தாம்பரம் ரயில்வே பணிமனையில் பராமரிப்பு பணி நடைபெற இருப்பதால் நாளை முதல் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரையில் சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே ஐம்பத்தைந்து மின்சார ரயில்கள் இரு மார்க்கங்களிலும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருந்தது இந்த நிலையில் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படும் நேர அட்டவணையில் மாற்றம் செய்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது நாளை முதல் இருபத்தி ஆறாம் தேதி மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வரை பகல் நேர மின்சார ரயில் சேவை வழக்கமாக கால அட்டவணையின்படி இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி தேர்வர்களின் பெயர்களின்றி தேர்வு மையங்கள் வாரியாக நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகின அதில் இரண்டாயிரத்து இருநூற்றி ஐம்பது தேர்வர்கள் பூஜ்ஜிய மதிப்பெண் பெற்றுள்ளனர் ஒன்பதாயிரத்து நானூறு பேர் நெகட்டிவ் மதிப்பெண் பெற்றுள்ளனர் அதேபோல் இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தோரு தேர்வர்கள் எழுநூற்று இருபதுக்கு எழுநூறு மதிப்பெண்ணுக்கு மேல் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்கான திமுக ஒருங்கிணைப்பு குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம் சென்னை அறிவாலயத்தில் நடந்தது அமைச்சர் உதயநிதியுடன் சேர்த்து துரைமுருகனுக்கும் துணை முதல்வர் பதவி வழங்குவது குறித்து கட்சி மேலிடம் ஆலோசித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி தலைவர் யுவராஜா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அதற்கான கடிதத்தை கட்சித் தலைவர் வாசனிடம் வழங்கினார் வரும் காலங்களில் கட்சியின் கட்டமைப்பை மேலும் நல்ல முறையில் வலுப்படுத்தி கட்சியை வழிநடத்தும் தங்களுடன் கட்சியின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபடுவேன் என கூறியுள்ளார் காஞ்சிபுரம் திருக்காலிமேடு பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த சரவணன் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர் அவரது வீட்டிலிருந்து ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் கூத்தம்பாக்கம் கிராமத்தில் உள்ள மூதா அம்மன் கோயில் ஆடி திருவிழா கோலாகலமாக நடந்தது ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மாவட்டங்களில் பெய்து வந்த கனமழை தற்காலிகமாக முடிவுக்கு வந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை மாநிலம் முழுதும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் அறிவித்துள்ளது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஓஏ செயலிழப்பால் கிரவுட் ஸ்ட்ரைக் நிறுவனத்தின் பங்கு மதிப்பு பதினோரு சதவீதம் சரிந்தது அந்நிறுவனத்துக்கு எழுபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது விமானம் ரயில் ஊடக மற்றும் நிதி நிறுவனங்களின் சேவை முடக்கமே இழப்புக்கு காரணம் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது திருச்சியிலிருந்து சென்னைக்கு புறப்பட்ட அரசு பஸ்ஸை டிரைவர் சுந்தர் ஓட்டி சென்றார் கண்டக்டராக சுரேஷ் பணியில் இருந்தார் சிறுகனூர் பகுதியில் சென்றபோது மணல் ஏற்றிச் சென்ற லாரி மீது பஸ் பயங்கரமாக மோதியது பஸ்ஸில் இருந்த இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் ஸ்ரீரங்கத்தில் நடந்த மாநில கராத்தே போட்டியில் பங்கேற்று தங்கம் உள்ளிட்ட பரிசுகள் பெற்ற பனிரெண்டு மாணவர்களுக்கும் எலும்பு முறிவு ஏற்பட்டது கொடைக்கானலில் பலத்த சூறைக்காற்று வீசி வருகிறது இதனால் குண்டுப்பட்டி கிராமத்தில் உள்ள ஆரம்ப பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது விடுமுறை நாளில் இடிந்து விழுந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது ஈரோடு மாவட்டம் சூலையைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் தனது குடும்பத்துடன் காரில் திருச்செந்தூர் சென்று திரும்பும்போது கரூர் ஆண்டிப்பட்டி கோட்டை அருகே கார் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது கிருஷ்ணகுமார் அவரது மகள் மற்றும் மாமியார் சம்பவ இடத்திலேயே இறந்தனர் தீயணைப்புத் துறையினர் காரில் சிக்கிக்கொண்ட கிருஷ்ணகுமாரின் உடலை கிரேன் மூலம் மீட்டனர் காயமடைந்த மற்ற இரண்டு பேரை மருத்துவமனைக்கு அனுப்பினர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருவண்ணாமலையில் இருந்து கோவை நோக்கி முப்பது பயணிகளுடன் வந்த ஆகாஷ் டிராவல்ஸ் ஆம்னி பஸ் கோவை சிட்ரா அருகே வந்தபோது டீசல் கசிவு ஏற்பட்டு பஸ்ஸில் திடீரென தீ பிடித்தது சுதாரித்துக் கொண்ட டிரைவர் தாஸ் பயணிகளை உடனடியாக கீழே இறக்கினார் தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைப்பதற்குள் பஸ் முழுவதும் எரிந்தது பீளமேடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கார்கில் போர் முடிந்து இருபத்தைந்தாம் ஆண்டு சில்வர் ஜூப்ளி என்பதால் பிரதமர் மோடி வரும் ஜூலை இருபத்து ஆறாம் தேதி கார்கில் செல்ல திட்டமிட்டுள்ளார் அங்கு நினைவு ஸ்தூபியில் மரியாதை செலுத்த உள்ளார் கார்கில் போர் முடிந்து இருபத்தைந்தாம் ஆண்டு சில்வர் ஜூப்ளி என்பதால் பிரதமர் மோடி வரும் இருபத்து ஆறாம் தேதி கார்கில் செல்ல திட்டமிட்டுள்ளார் அங்கு நினைவு ஸ்தூபியில் மரியாதை செலுத்தவுள்ளார் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அம்மா உணவகத்தில் தரமான உணவு கிடைக்கவில்லை என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் தாம்பரம் பணிமனையில் பொறியியல் மற்றும் சிக்னல் மேம்படுத்தும் பணிகள் நடக்கவுள்ளதால் நாளை முதல் முப்பத்தொன்றாம் தேதி வரை நெல்லை வழியாக இயக்கப்படும் அந்தியோதயா ரயில் ரத்து செய்யப்படுகிறது மேலும் பல ரயில்கள் ரத்து செய்யப்படும் பல ரயில்கள் தாமதமாக புறப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டராக பணியாற்றி வந்த விஷ்ணு சந்திரன் சென்னை தலைமை செயலகத்துக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டார் புதிய கலெக்டராக சிம்ரன்ஜித் சிங் நியமிக்கப்பட்டார் அவர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் தமிழக அரசின் அனைத்து வளர்ச்சிப் பணிகளும் பொதுமக்களுக்கு விரைவில் கிடைக்க நடவடிக்கை எடுப்பேன் அனைத்து கிராமங்களுக்கும் குடிநீர் வசதி கிடைக்க ஏற்பாடு செய்வேன் என தெரிவித்தார் தமிழகத்தில் ஒன்பது இன்ஜினியரிங் கல்லூரிகள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளன போதுமான மாணவர் சேர்க்கை இல்லாதது உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாதது போன்ற பல்வேறு காரணங்களுக்காக அனுமதி வழங்கப்படாத நிலையில் ஒன்பது கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் மொத்தம் நானூற்று முப்பத்து மூன்று என்ஜினியரிங் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அசோம் சிகாட்டிலிருந்து தாம்பரம் வரும் நாகூன் எக்ஸ்பிரஸ் ரயில் ஆந்திர மாநிலம் காவாலி அருகே நேற்று மாலை வந்தது அப்போது அடவிராஜுபாலம் சிறிபுரம் ரயில் நிலையம் இடையே செல்லும்போது ரயிலில் இருந்து திடீரென புகை வெளியேறியது உடனே லோகோ பைலட் எச்சரிக்கை செய்து ரயிலை நிறுத்தினார் பயணிகள் அலறியடித்துக் கொண்டு இறங்கினர் பழுது சரி செய்த பின்னர் சுமார் இரண்டு மணி நேரம் காலதாமதமாக நாகூன் எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டது இன்ஸ்டாகிராமில் வாலிபர்கள் இருவர் கத்தியை வைத்து சினிமா பட டயலாக்குடன் ரீல்ஸ் வெளியிட்டனர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக கொளத்தூர் போலீசார் இளைஞர்களை தேடிய நிலையில் வாகன தணிக்கையின் போது வீடியோ வெளியிட்ட சந்துருவை பிடித்தனர் காஞ்சிபுரம் அரக்கோணம் சாலையில் நடந்து சென்ற பெண் மீது கார் மோதிய விபத்தில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர் பரிதாபமாக பலியானார் நடக்கிறது திருவேற்காடு சிவன் கோவில் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை நகராட்சி அதிகாரிகள் அகற்றினர் பிரதான சாலைகளில் ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றும் நடவடிக்கைகள் தொடரும் என நகராட்சி ஆணையர் எச்சரித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளில் என்ஜினியரிங் மாணவர் சேர்க்கை கவுன்சிலிங் துவங்கியது அரசு பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு பிரிவு கவுன்சிலிங்கை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார் ஆஸ்திரேலியா அருகே உள்ள வனாட்டு தீவுகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவுகோலில் ஆறாக பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் நிலம் மற்றும் மரங்கள் அதிர்ந்துள்ளன சென்னையில் கடந்த பதினான்கு நாட்களில் பதினோரு குற்றவாளிகள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூலை இருபத்தொன்று வரை எழுநூற்று எண்பது பேர் குண்டாசில் கைதாகியுள்ளதாக சென்னை போலீஸ் கமிஷனர் தெரிவித்தார் ஆந்திர பகுதியில் தொடர் கனமழை பெய்து வருவதன் காரணமாக அங்குள்ள அணைகள் நிரம்ப துவங்கியுள்ளன இதன் காரணமாக புதுச்சேரி ஆந்திரா எல்லையில் உள்ள ஏனாம் பிராந்தியத்திற்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தற்பொழுது ஏனாம் பாதுகாப்பாக இருப்பதாகவும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் மண்டல நிர்வாக அதிகாரி முனுசாமி தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில்வே பாதுகாப்புப் படையில் ஏட்டாக வின்சென்ட் என்பவர் பணியாற்றி வருகிறார் இவர் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவராக மதம் மாறினார் இந்நிலையில் தனக்கு ஜாதியற்ற கிறிஸ்தவர் சான்றிதழ் வழங்க கோரி அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனில் செல்போன் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டாா் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் மனிதநேய ஜனநாயக கட்சி மாநில நிர்வாகி வசீம் அக்ரம் கொலை வழக்கில் தொடர்பில் இருந்த இளைஞர்கள் இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் அப்துல் ரஹ்மான் என்பவரின் வீட்டில் சோதனையிட்ட பத்துக்கும் மேற்பட்ட தனிப்படை போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை செய்து செல்போன் சிம் கார்டு உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே தமிழகத்தின் பதினெட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆண் பெண் மல்லர் கம்ப வீரர்கள் ஆயிரம் பேர் கலந்து கொண்டு ஒரே நேரத்தில் நூறு கம்பங்களில் ஏறி பதினைந்து நிமிடங்கள் உலக சாதனை செய்தனர் என்ஜினியர் உலக சாதனை அமைப்பு நிர்வாகி ஆனந்த ராஜேந்திரன் மக்லின் ஜான் வசந்த் ஆகியோர் நடுவர்களாக இருந்து உலக சாதனையாளர் சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கினா் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் கஞ்சிமேடு செல்வ மகா காளியம்மன் கோயிலில் பத்தொன்பதாம் ஆண்டு காளியம்மன் திரு நடன திருவிழா விசேஷமாக நடந்தது வீதிகளில் நடனமாடி வந்த காளியம்மனை அப்பகுதி பொதுமக்கள் வீடுகளில் அமர வைத்து. பழங்கள் இளநீர் மாவிளக்கு வைத்து தீபாராதனை காண்பித்து வழிபட்டனா் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஒலக்கூர் பாதிரி கிராமம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் கேரளாவிலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட இருநூற்று முப்பத்தி இரண்டு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் கடத்தலில் ஈடுபட்ட கேரளாவைச் சேர்ந்த இருவரை கைது செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை அருகே உள்ள அரண்மனை புதூர் கிராமத்தில் மின்கம்பங்கள் இடிந்து விழுந்து விட்டதால் அப்பகுதி மக்கள் ஒரு வாரத்திற்கு மேலாக மின்சாரமின்றி தவித்து வருகின்றனர் எனவே மின்கம்பத்தை சரி செய்து உடனடியாக மின்சாரம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை அருகே தொழிலதிபரிடம் பணம் கேட்டு மிரட்டிய ஐ எஸ் அமைப்பு ஆதரவாளர் உள்ளிட்ட இருவரை போலீசார் கைது செய்தனர் ஐ எஸ் அமைப்பின் ஆதரவாளராக கூறப்படும் இகாமா ஷாதிக் பாஷா வீட்டில் கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு என்ஐஏ சோதனை நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது கள்ளக்குறிச்சி கலெக்டர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பாக விவசாய நிலங்களில் காட்டுப்பன்றி மற்றும் வனவிலங்குகள் மூலம் பயிர் சேதம் ஏற்படாத வகையில் தடுத்திட மற்றும் இழப்பீடு கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் பட்ஜெட் தாக்கல் செய்ய அனுமதி அளிக்காமல் தொடர்ந்து புதுச்சேரி அரசை மோடி அரசு புறக்கணிப்பதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் காங்கிரஸ் ஆட்சியில் என்ன நிலை நீடித்ததோ அதே நிலைதான் தற்போதும் நீடித்து வருவதாகவும் நாராயணசாமி தெரிவித்தார் விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் தஞ்சாவூரில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு பால் விலை உயர்வு ஆகியவற்றை கண்டித்து பாமக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெற சொல்லி சிதம்பரம் காந்தி சிலை அருகில் பாமக தொண்டர்கள் முழக்கங்கள் எழுப்பினர் நீலகிரி மாவட்டத்தில் சூறாவளி காற்றுடன் மழை பெய்து வருவதால் உதகை குந்தா கூடலூர் பந்தலூர் ஆகிய நான்கு தாலுகாக்களில் பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன போக்குவரத்து பாதித்தது பள்ளி மாணவர்கள் நலன் கருதி இந்த நான்கு தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளித்த மாவட்ட கலெக்டர் லட்சுமி பவ்யா உத்தரவிட்டார் திருப்பூர் மாவட்டம் சொர்ணபுரி ரிச் பகுதியில் நவீன் பிரபஞ்சவள்ளி கும்மி குழுவின் கும்மி ஆட்ட அரங்கேற்ற விழா நடந்தது நாட்டுப்புற பாடலுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கும்மி ஆடியதை அப்பகுதி மக்கள் கண்டு ரசித்தனா் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வண்ணாந்துறை புதூர் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தராததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் குழந்தைகளுடன் காங்கேயம் சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் பல்லடம் எஸ்பி பேச்சுவார்த்தை நடத்தினார் ஊராட்சி நிர்வாகத்திடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின் கலைந்து சென்றனர் இந்த மறியலால் காங்கேயம் சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு திடீரென சூறாவளி காற்று வீசியது அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்தன ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் தமிழக அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்தனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் நடிகர் சூர்யாவின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாளையொட்டி சேலம் கிழக்கு மாவட்ட சூர்யா நற்பணி இயக்கம் சார்பில் ரத்த முகாம் நடந்தது நற்பணி மன்றத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஐந்து பேர் ரத்த தானம் வழங்கினர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது குன்னூர் ஊட்டி மலை ரயில் பாதையில் ஆறு இடங்களில் மரங்கள் விழுந்தன காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட வேண்டிய குன்னூர் ஊட்டி மலை ரயில் ரத்து செய்யப்பட்டது மலை ரயில் பாதையில் விழுந்த மரங்களை ரயில்வே ஊழியர்கள் அகற்றி வருகின்றனர் சீரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதும் மற்ற ரயில்கள் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர் லோக்சபா தேர்தல் பணியில் அதிமுகவினர் கோட்டை விட்டதால் நரசிங்கபுரம் நகராட்சியில் மட்டும் ஏழாயிரம் ஓட்டுகள் அதிகரித்து திமுக வெற்றி பெற்றது செயல்படாத நிர்வாகிகளில் விரைவில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அதிமுக சேலம் புறநகர் மாவட்ட செயலர் இளங்கோவன் தெரிவித்தார் தென்காசியில் பள்ளி மாணவர்களுக்கு இடையேயான அட்டியா பட்டியா விளையாட்டுப் போட்டி நடந்தது மாவட்டம் முழுவதும் இருந்து ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று உற்சாகத்துடன் விளையாடினர் முடிவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கடையநல்லூர் எம்எல்ஏ கிருஷ்ணமுரளி பரிசுகள் வழங்கி பாராட்டினார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்தவர் ரேவதி வயது ஐம்பத்தி ஆறு கல்குறிச்சி அரசு துவக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியையாக பணியாற்றி வந்தார் ஸ்கூட்டரில் போல் பள்ளிக்கு புறப்பட்டார் சாலையை கடக்க முயன்றபோது வேகமாக வந்த கார் மோதியதில் ரேவதி ஸ்பாட்டிலேயே பலியானார் கார் டிரைவர் கெவின் விஜயிடம் போலீசார் விசாரிக்கின்றனர் மின் கட்டணத்தை உயர்த்திய திமுக அரசை கண்டித்து திருச்சி கலெக்டர் அலுவலகம் அருகே அமமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மின்கட்டணம் சொத்து வரி சாலை வரி உயர்வை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் மதுரை ரயில் நிலையம் அருகே அகற்றப்பட்ட மீன் சிலையை மீண்டும் அதே இடத்தில் வைக்க கோரி தமிழர் கட்சி நிர்வாகிகள் மதுரை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் பின்னர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலெக்டரை சந்தித்து மனு அளித்தனர் திருச்சி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைக்க திட்டமிட்டுள்ள திமுக அரசை கண்டித்து அள்ளித்துறை அண்ணா திடலில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் இதில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பலர் பங்கேற்று திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தை இளைஞர் ஒருவர் இரும்பு கம்பியால் உடைத்து பணத்தை கொள்ளையடிக்க முயன்றார் உடைக்க முடியாததால் தப்பி சென்றுவிட்டார் போலீசார் விசாரணை நடத்தி கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட தங்கராஜ் என்பவரை கைது செய்தனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அண்ணா நகரை சேர்ந்தவர் பானுமதி தேவகோட்டையில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு சென்றுவிட்டு பேரன் சஞ்சையுடன் பைக்கில் வந்தார் காரைக்குடி செக்காலை ரோடு பகுதியில் சென்றபோது அரசு பஸ் மோதியதில் பானுமதி பலியானார் சஞ்சய் காயமின்றி உயிர் தப்பினார் பஸ் டிரைவர் செந்திலை கைது செய்து போலீசார் விசாரிக்கின்றனர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஜான் பாண்டியன் திருமாவளவன் சீமான் உள்ளிட்டோருக்கு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் அதில் எந்த தப்பும் இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறினார் மீண்டும் சசிகலாவிற்கு அதிமுகவில் இடமில்லை என்றும் தெரிவித்தார் கிண்டி மசூதி காலனியில் சாலையில் கழிவுநீர் பொங்கி வழிந்தோடுவதால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஆந்திராவில் கவர்னர் உரையுடன் தொடங்கிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் தேர்தலுக்கு பின் நடந்த வன்முறை கொலை சம்பவங்களை கண்டித்து ஒய் காங்கிரஸ் கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர் காஞ்சிபுரம் அடுத்த பெரும்பாக்கம் முத்துவேடு கிராமத்தை சேர்ந்தவர் முத்தமாளும் அவருடைய மகளும் எங்களுக்கு வீடு இல்லை நாங்க செத்து போறோம் என மனு வாங்கும் கூடத்தில் கண்ணீர் விட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது ரசிகர்கள் நினைக்கும் அளவுக்கு நானும் விராட் கோலியும் எதிரிகள் அல்ல இருவரும் ஒன்றாக சேர்ந்து இந்திய அணியின் வெற்றிக்கு பாடுபட உள்ளோம் என இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தெரிவித்துள்ளார் விராட் கோலி உலகத்தரம் வாய்ந்த வீரர் நாங்கள் ஒன்றாக இணைந்து வேலை செய்வோம் என்றும் கூறியுள்ளார் தேனி மாவட்டம் மூலக்கடை கிராமத்தைச் சேர்ந்தவர் லிங்கராஜ் இவரது மனைவி நிரஞ்சனா தேவி இவர்களிடம் பிரபாகரன் என்ற சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போலீஸ்காரர் அறிமுகமானார் வேலை இல்லாமல் கஷ்டப்படுவதாக கூறி மூன்று ஆண்டுகளுக்கு முன் நிரஞ்சனா தேவியிடம் இருபத்தி ஐந்து சவரன் நகைகளை வாங்கி சென்றார் இதுவரை திருப்பிக் கொடுக்கவில்லை தான் ஏமாற்றப்பட்டதால் ஆத்திரமடைந்த நிரஞ்சனா தேவி கலெக்டர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலக இயக்ககம் இணைந்து நடத்தும் தஞ்சாவூர் புத்தகத் திருவிழா தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் நடைபெற்று வருகிறது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் விற்பனைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது திமுக அரசு மற்றும் அறநிலையத்துறையை கண்டித்து இந்த முன்னணி சார்பில் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது திமுக அரசே கோயிலை விட்டு வெளியேறு என்ற முழக்கத்துடன் பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த விண்ணமங்கலம் பகுதியில் உள்ள சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து ஒசூர் நோக்கிச் சென்ற கண்டெய்னர் லாரி திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்பு வேலியில் மோதியது இந்நிலையில் அச்சாலை வழியாக சென்ற தாய் மற்றும் மகன் கண் இமைக்கும் நேரத்தில் விபத்திலிருந்து உயிர் தப்பினர் விபத்து குறித்து ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் விசாரிக்கின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மல்லங்குப்பம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் மூன்று ஆண்டுகளாக சாலையை அமைக்க கோரி மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத ஊராட்சி மன்ற நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கத்தியவாடி ராமாபுரம் பகுதியில் அமைந்துள்ள குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் கோயிலில் கருவறை லிங்கத்தை சுற்றி நான்கு திசைகளிலும் இருபத்தொரு அடி உயரம் கொண்ட கல்கொடி மரங்கள் ஸ்ரீ முனிகுப்பபாலு சித்தர் முன்னிலையில் வெகு விமரிசையாக பிரதிஷ்டை செய்யப்பட்டது மன்னார்குடி பாபார காளியம்மன் கோவில் ஆடி திருவிழா கடந்த பத்தொன்பதாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது இரவு சரஸ்வதி அலங்காரத்தில் வெள்ளை பட்டுடுத்தி கையில் வீணை மற்றும் ஓலை சுவடியுடன் வீதியுலா நடைபெற்றது மின்சார கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் திருச்சி கலெக்டர் அலுவலகத்திற்கு வருகை தந்து மனு அளித்தனர் மின்சார கட்டண உயர்வால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மற்றும் சிறு குறு வியாபாரிகள் தொழில் நிறுவனங்களை சார்ந்தவர்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாக்கியுள்ளதாகவும் எனவே தமிழக அரசு உயர்த்திய மின் கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும் எனவும் கூறினர் நாகர்கோவில் வடசேரி அடுத்த சக்தி கார்டன் ஒன்பதாவது தெருவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி பகவதியப்பன் வெளியூர் சென்றிருந்த சமயத்தில் அவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்நுழைந்த கொள்ளையர்கள் இருநூறு பவுண்ட் நகை மற்றும் பனிரெண்டு லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து தப்பினர் புகார் குறித்து வடசேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் குளைச்சல் முட்டம் சுற்றுவட்டார அரபிக்கடல் பகுதிகளில் காற்றுடன் கனமழையால் கடல் சீற்றமும் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல மீன்வளத்துறை சார்பில் தடை விதிக்கப்பட்டது மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் துறைமுகங்களிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டன கோவை மேட்டுப்பாளையம் அருகே தேக்கம்பட்டியில் செல்வராஜ் என்பவரின் விவசாய தோட்டத்துக்குள் காட்டு யானை ஒன்று புகுந்தது சோலார் பேனலை சரி செய்ய வந்த செல்வராஜை தாக்கியது இதில் அவரது காலில் பலத்த காயம் ஏற்பட்டது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் பாதிக்கப்பட்ட செல்வராஜை தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநிலத் தலைவர் வேணுகோபால் சந்தித்து ஆறுதல் கூறினார் வனத்துறையை கண்டித்து ஆகஸ்ட் முதல் வாரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் சொசைட்டி தெருவில் மர்மநபர் ஒருவர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணின் கழுத்தில் இருந்த எட்டு பவுண்ட் தாலிச் சங்கிலியை பறித்து தப்பியோடினார் வெண்ணந்தூர் போலீசில் புகார் அளித்தனர் சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரிக்கின்றனர் பொள்ளாச்சி அருகே ஜமீன் ஊத்துக்குழி மூன்றாவது வார்டில் லட்சுமி என்பவர் வீடு மழையில் நனைந்து இடிந்து விழுந்தது லட்சுமி குடும்பத்தினர் அங்கன்வாடியில் தஞ்சம் அடைந்தனர் இதை அறிந்த திமுக கவுன்சிலர் கல்யாணியின் கணவர் ராஜேந்திரன் அவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டி விரட்டியதாக புகார் எழுந்துள்ளது பாதிக்கப்பட்ட லட்சுமி குடும்பத்தினர் பொள்ளாச்சி சப் கலெக்டர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் தமிழக அரசு வீடு கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் சேலம் மாவட்டம் மூங்கப்படாடி நகரவை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றிய ஸ்ரீராம் என்பவர் திருச்சி மாவட்டம் தாத்தையங்கார் பேட்டைப்பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக இடமாறுதல் பெற்றார் மாணவிகள் ஆசிரியர்கள் ஆயமாக்கள் உட்பட அனைவரும் கண்ணீர் மல்க ஆசிரியருக்கு பிரியாவிடை அளித்து வழியனுப்பினர் நிவா வைரஸ் பாதிப்பு எதிரொலியாக கோவை கேரள எல்லையில் உள்ள வாழையாறு வேலந்தாவளம் மாங்கரை மீனாட்சிபுரம் உள்ளிட்ட பதினோரு சோதனை சாவடிகளில் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் செவிலியர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் கேரளாவில் இருந்து கோவை வருபவர்களுக்கு காய்ச்சல் பரிசோதனை செய்த பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர் நிபா வைரஸ் தாக்கம் குறையும் வரை தமிழக மக்கள் கேரளா செல்வதை தவிர்க்கவும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தினர் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புட்டின் உள்ளிட்ட உலக தலைவர்கள் ஃபேஷன் ஷோவில் பங்கேற்றால் எப்படி இருக்கும் என்ற எண்ணத்தில் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்ட வீடியோவை எலன் மஸ்க் பகிர்ந்துள்ளார் இந்த வீடியோ அமெரிக்கா மெசிசிபி மாகாணத்தில் இந்திய நூலா என்ற இடத்தில் இரவு விடுதியில் சூடு சம்பவம் நடந்தது நபர் துப்பாக்கியால் சுற்றதில் மூன்று பேர் பலியாகினர் பதினாறு பேர் காயமடைந்தனர் திருவற்றியூர் கார்கில் வெற்றிநகர் பகுதியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இங்கு கடந்த நான்கு நாட்களுக்கு மேலாக குடிநீர் வராததால் பொதுமக்கள் கடும் சிரமமடைந்துள்ளனர் துபாயிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட இரண்டு கோடியே அறுபத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்புடைய நான்கு கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது காஃபி மேக்கர் மிஷினுக்குள் மறைத்து வைத்து கடத்தி வந்த சென்னையைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் என்பவரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் தாம்பரம் ரயில்வே ரயில்வேயார்டு மேம்பாட்டு பணிகள் நடைபெறவுள்ளதால் நாளை முதல் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே ஐம்பத்தைந்து மின்சார ரயில்கள் இரு மார்க்கங்களிலும் ரத்து செய்யப்பட்டது இதையடுத்து கடற்கரை தாம்பரம் மார்க்கத்தில் நாளை முதல் கூடுதல் பஸ்கள் இயக்க போக்குவரத்து துறை முடிவெடுத்துள்ளது மகள் திருமேணி இயக்கத்தில் அஜித் அர்ஜுன் த்ரிஷா ரஜினா ஆரவ் நடித்து வரும் படம் விடாமுயற்சி ஆக்ஷன் கதையில் உருவாகி வரும் இந்த படத்தின் பெரும்பகுதி படப்பிடிப்பு அஜர்பைஜா நாட்டில் நடந்து வந்தது தற்போது அங்கு நடந்த படப்பிடிப்பு முடிந்துள்ளது இன்னும் மீதமுள்ள படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடக்க உள்ளது ஏற்கனவே திட்டமிட்டபடி வரும் தீபாவளிக்கு படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது முதல் மனைவியை பிரிந்த இசையமைப்பாளர் டி இமான் சில மாதங்களுக்கு முன்பு இரண்டாவது திருமணம் செய்தார் அவர் அளித்த ஒரு பேட்டியில் நமக்கு பிடித்தமான காதலி மனைவியாவது சந்தோஷம் அதேபோன்று மனைவி நல்ல காதலியாகவும் இருப்பதில்லை நமது குழந்தைகள் நம்முடைய செல்வம் என்று வளர்க்கிறோம் என்றாலும் அதுவும் ஒரு கட்டத்தில் மாறிவிடுகிறது நல்ல பெற்றோருக்கு நல்ல குழந்தைகள் அமைவதில்லை நல்ல குழந்தைகளுக்கு நல்ல பெற்றோர் அமைவதில்லை என்றார் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்து வரும் கூலி படத்தில் நடிகைகள் ஸ்ருதிகாசன் ரெபா மோனிகா ஜென் ஆகியோர் நடிக்கின்றனர் இவர்களுடன் நடிகர் பகத் ஃபாசில் நடிக்க இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அவருக்கு பதிலாக மலையாள நடிகர் சவுபின் சாகிர் இணைந்துள்ளார் இவர் சமீபத்தில் மலையாளத்தில் வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்தார் ஷங்கர் இயக்கத்தில் கமல் நடித்து ஜூலை பனிரெண்டில் வெளியான படம் இந்தியன் டூ படத்திற்கு நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்தன இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் ரஜினி அளித்த பேட்டியில் கூலி படப்பிடிப்பு சிறப்பாக நடந்து வருகிறது கமலின் இந்தியன் டூ படம் பார்த்தேன் நன்றாக உள்ளது வேட்டையன் பட டப்பிங் போய்க் கொண்டிருக்கிறது ரிலீஸ் என்னும் முடிவாகவில்லை என்றார் தி ஃபேமிலி மேன் என்ற வெப் சீரிஸ் மூலம் ஹிந்தியிலும் பிரபலமானார் நடிகை சமந்தா தற்போது சிட்டாடல் என்ற வெப் சீரிஸில் நடித்துள்ளார் இது தவிர இரண்டு படங்களிலும் நடிக்கிறார் அடுத்து ஹிந்தியில் மீண்டும் ஒரு வெப் சீரிஸில் சமந்தா நடிக்கப் போகிறார் ஆதித்ய ராய் கபூர் நாயகனாக நடிக்கும் இந்த தொடரில் இன்னொரு நாயகியாக வாமிகா கபியும் நடிக்கிறார் ரக்கி அணில் பார்வை இயக்க கிரைம் கலந்த ஆக்ஷன் த்ரில்லராக உருவாகிறது இந்தியன் டூ படத்திற்கு பின் சங்கர் இயக்கத்தில் வெளியாக உள்ள படம் கேம் சேஞ்சர் ராம் சரண் கேரா அத்வானி எஸ் ஜே சூர்யா உள்ளிட்டோர் நடிக்கின்றனர் அரசியல் கதையில் தயாராகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தயாராகி வரும் இதன் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது வரும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு படம் வெளியாகும் என இதன் தயாரிப்பாளர் தில் ராஜு தற்போது கூறியிருக்கிறார் தமிழில் சிம்பு நடித்த வானம் சித்தார்த் நடித்த ஜில் ஜங் ஜக் படங்களில் நடித்தவர் ஜாஸ்மின் தற்போது ஹிந்தி சீரியல்களில் நடிக்கிறார் இவருக்கு கருவழி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அவர் கூறுகையில் சில நாட்களுக்கு முன் நிகழ்ச்சி ஒன்றுக்காக டெல்லி சென்றிருந்தேன் இதற்காக கண்களில் லென்ஸ் அணிந்தேன் அதில் என்ன பிரச்சனையோ திடீரென கண்கள் வலிக்கத் தொடங்கின நிகழ்ச்சிக்காக கண்ணாடி மாட்டிக்கொண்டு வேதனையுடன் சமாளித்தேன் பின்னர் கண் மருத்துவரிடம் காண்பித்த போது கருபிடி பாதிக்கப்பட்டதாக கூறினார் வலி அதிகமாக உள்ளது தூங்கக்கூட முடியவில்லை சிகிச்சை எடுத்து வருகிறேன் இன்னும் நான்கு நாட்களில் சரியாகும் என மருத்துவர் தெரிவித்துள்ளார் என்றார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் பொருளாதார வளர்ச்சியில் உலகின் மூன்றாவது பெரிய நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்றும் இரண்டாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டிற்குள் இந்தியாவில் ஒன்றரை லட்சம் நிறுவன செயலர்கள் தேவைப்படுவார்கள் என இந்திய நிறுவன செயலர்கள் அமைப்பின் தேசிய தலைவர் நரசிம்மன் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி தலைமையிலான மூன்றாவது ஆட்சியின் முதல் பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்டில் நாளை தாக்கல் செய்கிறார் டெல்லியில் பட்ஜெட் தயாரிப்பு பணியில் பங்கேற்ற நிதியமைச்சக அதிகாரிகள் ஊழியர்கள் நிர்மலா சீதாராமனுடன் குரூப் போட்டோ எடுத்துக் கொண்டனர் நிதித்துறை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி உடனிருந்தாா் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பல சரக்கு ஏற்றி வந்த சரக்கு வாகனத்தில் ஏழு மூட்டைகளில் எண்பத்தி ஆறு கிலோ புகையிலைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக இருவரை கைது செய்து விசாரித்தனர் இதில் கள்ளல் அருகே பிளார் கிராமத்தில் ஒரு வீட்டில் சோதனையிட்ட போலீசார் நூற்றி இருபத்தி ஆறு மூட்டைகளில் இருந்து ஆயிரத்து முன்னூறு குட்காவை பறிமுதல் செய்தனர் மூன்று பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் காமெடி நடிகர் யோகி பாபு தனது பிறந்த நாளை முன்னிட்டு குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுடன் நின்று புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்துக்கொண்டார் தெலுங்கானா மாநிலம் கொத்தக்கூடம் மாவட்டம் மனுகுரவை சேர்ந்த ராமோகன் மனைவி ஜோஷ்னா ராணியுடன் காரில் ஊருக்கு சென்று கொண்டிருந்தார் முத்தியாலம்மா நகர் அருகே சென்றபோது காரில் எரிவாயு கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்தது உடனடியாக அந்த வழியாக சென்ற சிலர் அவர்களை காப்பாற்றினர் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் கணவன் மனைவி இருவரும் லேசான காயமடைந்தனர்